ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அணி வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று சாதனை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து இந்திய அணி வந்து களமிறங்கினாங்க. இந்திய அணியின் ஓப்பனரான ரோஹித் சர்மா வந்து 6 பந்துகள் சந்தித்த நிலையில் ரன் எதை எடுக்காமல் ஆட்டம் இழந்தார். அதே போல் ஷிகர் தவான் 21 ரன்கள் ஆட்டம் இழந்தார். ராய்டு 18 ரன்கள் ஆட்டம் இழந்தார். ஒருபுறம் விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் மறுபுறம் நங்கூரம் பாய்ச்சி நின்ற விராட் கோலி ஒருநாள் போட்டியில் தன்னோட 40வது சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சார். அதே போல கேதர் ஜாதவ் 11 ரன்களையும் மகேந்திர சிங் தோனி ரன் ஏதும் எடுக்காமல முதல் பந்திலேயே அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 116 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்துட்டாரு. கடைசியில் 49 ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து 250 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி வந்து கிளம்பினாங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து ஒரு சிறப்பான தொடக்கம் அமைச்சு கொடுத்தாங்க ஆரோன் பிஞ்ச் மற்றும் உஸ்மான் கவாஜா. இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 83 ரன்களை சேர்த்திருந்த நிலையில் இந்த ஜோடி வந்து பிரிஞ்சுது. அதன் பிறகு வந்தவங்க யாருமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடாத நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணி வந்து தொடர்ந்து விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு ஓவருக்கு 11 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ஸ்டோனிஸ் வந்து களத்தில் இருந்தார். அந்த ஓவரை தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் வந்து வீசினார். அவர் வீசின முதல் பால்லே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் வந்து எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆகிட்டாரு. அதே போல அதே ஓவரில் ஆடம் ஜாம்பாவையும் விஜய் சங்கர் வந்து அவுட் ஆக்கிட்டாரு. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 8 ரன் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பெற்றுட்டாங்க. இந்த ஆட்டத்தில் சதம் அடித்த விராட் கோலி வந்து ஆட்ட நாயகன் விருதை பெற்றுட்டாரு. இந்திய அணி தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் விஜய் சங்கர் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க ரெண்டு பேரும் தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தன்னோட 500வது வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்திய அணி முதன் முதலாக 1975ஆம் ஆண்டு தன்னோட முதல் ஒருநாள் போட்டி வந்து விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து நடக்குது. அந்த போட்டியில் இந்திய அணி வின் பண்ணி தொடரை கைப்பற்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.